அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் அப்படின்ற லெசனை சொல்லித்தரப்போகிறேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ராமா. இதை எழுதினவங்க சூசன் ஹில். இது 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் வர ஒரு லெசன். வாங்க லெசன்குள்ளே போகலாம். லெசன் போகிறதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஒரு இங்கிலீஷ் ஆத்தர். சம் ஆஃப் த ஃபேமஸ் ஒர்க்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன், அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த நாடகம் ஒரு வயசானவர் மற்றும் சின்ன பையனோட ஃபார்மர் கார்டன், அதாவது ஒரு கார்டனில் நடக்கிற ஒரு மீட்டிங் பற்றியது. ஒரு வயசானவர் சின்ன பையனோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க நினைக்கிறாரு, முயற்சியும் செய்கிறாரு. ஆனால் பையன் வந்து தயங்கிட்டே இருக்கான் ஏதோ ஒரு ரீசனால். ஆனாலும் ரெண்டு பேரையும் இணைச்சது எது அப்படின்றது தான் இந்த பிளே நமக்கு சொல்ல போகுது. சீன் ஒன் பாருங்கள். மிஸ்டர் லேம்ப் கார்டன், மிஸ்டர் லேம்போட கார்டன் அது. ஒரு பக்கம் பறவையோட சத்தம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து காற்றுல அசைஞ்சிட்டு இருக்கான். இப்போ டெரி அப்படின்ற ஒரு சின்ன பையனோட காலடி சத்தம் புல் தரையில் நடக்கிறப்போ கேட்குது. தயங்கி தயங்கி நடந்து வரான். புஷஸ் சுற்றி புதர்கள்லாம் இருக்குது, அந்த பக்கமாக வந்துட்டுருக்கான். அப்போ மிஸ்டர் லேம்ப் அந்த கார்டனில் உட்காந்துட்டுருக்காரு. அவன்கிட்ட பேசுகிறாரு. அவனுக்கு திக்குன்னு இருக்குது. என்னடா இது, கார்டனில் யாருமே இல்லைன்னு உள்ளே வந்துட்டோம், ஆனால் கார்டனில் யாரும் இருக்காங்களே அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். கீழே ஆப்பிள் விழுந்திருக்குப்பா, பார்த்து வா அப்படின்னு சொல்கிறாரு. டெரி, யார் அது, நான் இங்கே யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு வந்தனே அப்படின்ட்டு சொல்கிறான். அதனால் என்ன, நான் இருக்கேன், ஏன் பயப்படுற, நான் உள்ளே போனால் கார்டனில் யாரும் இல்லைன்னு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா, இப்போ நான் இருக்கேன், இன்றைக்கி டே ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதனால் உள்ளே இருக்க தோணலை அப்படின்னு சொல்கிறார். அதாவது கார்டனில் டே ரொம்ப நல்லா இருக்கான், ஸோ அதனால் வெளியில் வந்து உட்காந்தா ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. டெரி தயங்கிக்கிட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு யார் வந்தாலும் கவலை இல்லை, கேட் திறந்து தான் இருக்கும், நீ தான் கார்டனோட வால்லேருந்து ஏறி குதிச்சு, அதாவது சுவர் ஏறி குதிச்சு வந்திருக்கான். கார்டனோட கேட் திறந்துருக்கு, ஆனால் வந்து சுவர் ஏறி இவன் குதிச்சு வந்திருக்கான். டெரி கோபத்தோட, நீங்கள் என்னை பார்த்துட்டே இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், யூ ஆர் வெல்கம், நான் இங்கே தான் உட்காந்துட்ருக்கேன், எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. டெரி உடனே, நான் ஒன்றும் திருட வரல. இல்லை இல்லை, சின்ன பசங்க திருடுவாங்க, ஆனால் நீ ரொம்ப சின்ன பையன் இல்லையே அப்படின்னு மிஸ்டர் லேம்ப் சொல்கிறாரு. நான் ஜஸ்ட்டு வந்தேன், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன ஒரு 13 வயசு பையன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, நான் 14 அப்படின்னு சொல்கிறான். நான் போகிறேன், குட் பை அப்படின்னு சொல்கிறான். உடனே மிஸ்டர் லேம், எதுவும் பயம் இல்லை, இந்த கார்டனில் நான் மட்டும்தான். ஆனால் டெரி அதுக்கு, நான் ஒன்றும் பயப்படலை, மக்கள் தான் என்னை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறான். ஏ, எதை பார்த்து? எல்லோரும் அவங்க பார்க்காத மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் எனக்கு தெரியும், நான் பார்க்குறேன் அவங்க ஃபேஸ் மாறுறத அப்படின்னு சொல்கிறான். எதை பார்த்து அப்படின்னு கேட்குறாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என் முகத்தை பாருங்க, அப்புறம் திங்க் பண்ணுங்க. ரொம்ப பேட், டெரிபிள், அக்லியஸ்ட்டு நீங்கள் நினைக்கலாம், பாவன் கூட என்னை நினைக்கலாம், உங்களுக்கு என்னை பார்த்தா பயமாக கூட இருக்கலாம். ஏன், நானே என் ஃபேஸை கண்ணாடியில் பார்த்தா பயப்படுவேன் அப்படின்னு டெரி சொல்கிறேன். ஏன்னா அவனோட ஒரு சைட் ஆஃப் ஃபேஸில் கன்னத்தில் பேர்ன் ஆகிருக்கும், அதாவது ஏதோ பட்டு அவனுக்கு தழும்பு இருக்கும். ஓ, சில்லுன்னு ஆன பிறகு ஏணி கொண்டு வந்து ஸ்டிக் எடுத்து பழுத்த ஆப்பிள்ஸ் எல்லாம் பறிப்பேன். அதில் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நான் ஜெல்லிலாம் செய்வேன். செப்டம்பர் மந்த்து நல்ல சீசன்லப்பா அப்படின்ட்டு மிஸ்டர் லேம்ப்பை அந்த பையனை பார்த்து கேட்குறாரு. அங்கே பாரு, ஆரஞ்சு கோல்டன் கலரில் இருக்குது, இது ஒரு மேஜிக் ஃப்ரூட் தெரியுமா, ஜெல்லி செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும், நீயும் ஹெல்ப் பண்ணலால எனக்கு அப்படின்னு கேட்குறாரு. டெரி உடனே அதுக்கு, ஏன் சப்ஜெக்டை மாற்றுறீங்க, ஏன் என்னை எதுவுமே கேட்க மாட்டீங்க, எல்லார் மாதிரி நீங்களும் என்கிட்ட நடிக்கிறீங்களா, ஒருவேளை நான் இதே மாதிரி பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலாக அவனோட ஃபேஸ் பேர்னாக இருக்குன்னு சொன்னாலும் அவர் அதை பற்றி கேட்காம வேறு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்கிட்ட கேட்க பயப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறான். மிஸ்டர் லேம்ப், இப்போது நான் உங்ககிட்ட கேட்கணும். சரி, ஓகே, நான் கேட்குறேன், சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. நான் மக்கள் கூட இருக்க விரும்பலை அப்படின்னு டெரி சொல்கிறான். ஏன்னா மக்கள் சுற்றி இருந்தால் என்னை பார்த்து பரிதாபப்படுவாங்க, என் ஃபேஸை பார்த்து ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் உன்னை பார்த்து உன்னோட ஃபயர் அதாவது உன்னோட ஃபயரான ஃபேஸை பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்கணும், அதுதானே நீ என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணுற, சரி சொல்லு. இது ஒன்றும் ஃபயர் இல்லை, ஆசிட் வந்து ஃபேஸில் பட்டு எனக்கு இந்த மாதிரி பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். டெரி லேம் கிட்ட, உங்களுக்கு இதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அவர் வந்து அதை வந்து ரொம்ப சீரியஸாக, அவன் சொன்ன விஷயத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல, அதனால் அவன் அப்படி கேட்குறான்.
அதுக்கு மிஸ்டர் லேம், நீ ஒரு பையன், கார்டனுக்கு வந்திருக்க, நிறைய மற்ற விஷயம்லாம் செய்யலாம், எனக்கு எல்லாத்து மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அங்கே பாரு, வால் பக்கத்தில் என்ன அது சொல்லு பார்க்கலாம், அதாவது சுவர் பக்கத்தில் என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டெரி சொல்கிறான், அதுவா அது ரப்பிஷ், ரப்பிஷ் நல்லா பாரு, கிராஸ் ஸ்டஃப் வீட்ஸ், வீட்ஸ்னால் கலைகள்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அங்கே பாரு, ரப்பிஷ்னு சொல்கிற ஒரு பக்கம் கிராஸ் இருக்குது, ஒரு பக்கம் வந்து வீட்ஸ், வீட்ஸ்னால் வந்து தேவையில்லாத செடிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த கார்டனில் ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், ட்ரீஸ், ஹர்ப்ஸ் எல்லாமே இருக்குது, அதே மாதிரி வீட்ஸும் இருக்குது. ஆனால் சிலது ட்ரீஸு, சிலது வீட்ஸ்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, கார்டனில் மரமும் இருக்குது, அது வந்து நல்லா டாலாக இருக்குது, நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. வீட்ஸ்னால் கலைகள், தேவையில்லாத செடிகள், ஆனால் அதுவும் க்ரீன் கலரில் தான் இருக்குது. ஆனால் இதை மரம் சொல்கிறோம், இதை வந்து தேவையில்லாத செடின்னு சொல்கிறோம். ஆனால் இது நம்ம இது வந்து வேறு வேறு பேரில் சொல்லி நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன டிஃப்ரென்ஸ், எல்லாமே லைஃப்பில் ஒன்று தான், ஒரே மாதிரி தான் வளரப்போகுது, அதே மாதிரி தான் நானும் நீயும் ஒரே மாதிரி தான், ஏன் வந்து உன்னை வந்து வேறு மாதிரி நீ திங்க் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்குறாரு இன்டைரக்டாக. டெரி அதுக்கு, நானும் நீங்களும் ஒன்றும் இல்லை. அதுக்கு மிஸ்டர் லேம், பாருப்பா நான் வயசானவன், நீயும் சின்ன பையன், உனக்கு பேர்ன் ஃபேஸ், எனக்கு டின் லெக் அப்படின்னு சொல்கிறார். டின் லெக்னால் வந்து அவருக்கு கால் அடிபட்டுட்டு அதனால் வந்து செயற்கை கால் பொருத்திருக்காங்க அவருக்கு. நீ நிற்கிற, நான் உட்காந்துட்டு இருக்கேன், என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ டெரி எப்படி டின் லேக் கொஞ்சம் வருஷம் அப்படின்னு கேட்குறான். கொஞ்சம் வருஷம் முன்னாடி உடஞ்சிடுச்சு, என்ன லேமி லேம்ப்புன்னு கூப்பிடுவாங்க பசங்க, கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே டெரி, நீங்கள் ட்ரௌசர் போட்டு கவர் பண்ணிக்கலாம், ஒருவேளை நீங்கள் ட்ரௌசரோ இல்லைன்னா வந்து பேண்ட்டோ போட்டால் யாருக்கும் தெரியாதுல்ல, யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு சிலர் பார்ப்பாங்க, சிலர் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசி முடியுது. டெரி உடனே, ஆமாம் என் முகம் மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிலருக்கு சில மேல் சிலதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு மிஸ்டர் லேம் சொல்வார். அதுக்கு வந்து டெரி சொல்லுவான், ஆமாம்மா சிலருக்கு என் ஃபேஸை பார்க்கும்போது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னை பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லைப்பா, ஆப்பிள் பறிக்கிறது, ஸ்பைடர் பண்ணுறது, பார்க்கறது, சன்ஃப்ளவர்ஸை பார்த்து ரசிக்கிறது, இப்படி நிறைய விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கலாம், அதை விட்டுட்டு நம்மளோட முகம் இப்படி ஆயிடுச்சுன்றதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி என்ன ஆகப்போகுது அப்படின்னு கேட்குறாரு. அது திங்ஸ் அப்படின்னு சொல்கிறான் டெரி. அதெல்லாம் திங்ஸ், அதை பற்றி பேசாதுன்னா ஒரு ஹியூமன் பீயிங் இல்லையா, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குப்பா, பியூட்டி அண்ட் பீஸ்ட் அப்படின்னாரு. நீ சொல்லு அப்படின்றாரு டெரி. உடனே, நீங்கள் நினச்சிக்காதீங்க, யாரோ ஃபேரி டெல்ஸ் எனக்கு சொல்லலைன்ட்டு, அந்த கதை எனக்கு நல்லா தெரியும். கிஸ் பண்ணதும் மான்ஸ்டர்ஸ் வந்து மாறிடுவார் அழகான ஹியூமன் பீயிங்காக, ஆனால் என்னாலலாம் மாற முடியாது, என்னோடய பேர்ன் ஃபேஸும் மாறாது அப்படின்ட்டு சலிப்போடு சொல்கிறான். ஏன்னா என்னை யாரோ கிஸ் பண்ண மாட்டாங்க, எங்கள் அம்மா மட்டும்தான் பண்ணுவாங்க, அதுவும் இன்னொரு பக்கம்தான் பண்ணுவாங்க, அதுவும் கூட எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ அவங்களுக்கு கிஸ் பண்ணலை, யாருக்காவது வந்து கிஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு டெரி, யார் என்ன அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்குறாரு. என்னால் மாற முடியாது, உங்களை மாதிரி வயசானாலும் நான் பார்க்க இப்படி தான் இருப்பேன். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பியூட்டி அண்ட் பீஸ்டில் வந்து பியூட்டி அண்ட் பீஸ்ட்டில் வந்து அந்த மான்ஸ்டர்ஸ் அழகான பர்சனாக மாறுவான், ஆனால் நான் வந்து வயசானாலும் இதே மாதிரி பேர்ன் ஃபேஸோடு தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன் அப்படின்ட்டு சலிப்போடு சொல்கிறான். ஆனால் உலகம் அப்படி இல்லைப்பா, உலகம் முழுமையானது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் லேம்ப் சொல்கிறாரு. நான் இங்கே இருக்கும்போது நான் மட்டும் இல்லை, இந்த உலகமும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவாக சொல்கிறாரு. இப்போ டெரி லேம்பை பார்த்து, கால் வலிக்குதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு லேம்ப், டின் ஹர்ட் பண்ணாதுப்பா, ரொம்ப ஒன்றும் வலிக்காது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இப்போ டெரி, சில மக்களை பாரு, அவங்க தங்கள் நிலைக்காக அழமாட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, வருத்தம்லாம் பட மாட்டாங்க, எனக்கு தெரியும் எல்லாம் உண்மைதான் அப்படின்னு லேம்ப் சொல்கிறாரு. டெரி அதுக்கு, ஆனால் தெரிஞ்சாலும் எதுவும் என் ஃபேஸை மாற்றாது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் ஒரு லேடி ஒரு ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருந்தாங்க, நான் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருந்தேன், இன்னொரு லேடியும் அவங்க கூட இருந்தாங்க. அப்போ அவங்க என்னை பார்த்து இன்னொரு லேடிக்கிட்ட சொல்கிறாங்க, எவ்வளோ டெரிபிளான ஃபேஸு, அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த பையனோட ஃபேஸை பிடிக்கும் அப்படின்னு சொல்லாங்க. அப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீலிங்கோடு சொல்கிறான். அதுக்கு லேம், ஸோ எதையெல்லாம் கேட்குறியோ எல்லாத்தையும் நம்புகிறேன், உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, உன்னை பற்றி நீயே வந்து உயர்வாக நினச்சிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்புறம் டெரி அதுக்கு குரூயல் இல்லை, பட் ஏதோ ரெண்டு பேர் பேசிக்கிறாங்கன்னு நினச்சிக்கோ, ஏன் வந்து அதை தப்பாக நினச்சிக்கிறேன், ஏன் வந்து அவங்க வந்து குரூயலான பர்சன் நினைக்கிறேன், ஏதோ ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறதானே. நான் கேட்டேன், நான் மட்டும்தான் கேட்டேன், உங்களுக்கு தெரியுமா அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது எனக்கு காதில் விழுந்துருச்சு, நான் கேட்டேன், நான் மட்டும்தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
உன் லைஃப்பில் கேட்டிருக்கியா? இல்லை இல்லை, இது மாதிரி நிறைய கேட்டிருக்கேன். அதாவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் கேட்டிருக்கீங்களா, ஆனால் இந்த மாதிரி நான் நிறைய என்னோடய லைஃப்பில் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இனிமேல் ஒன்று பண்ணப்பா, உன் காதை நல்லா மூடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. டெரி அதுக்கு, நீங்கள் ரொம்ப பெக்குலியராக பேசுகிறீங்க, நீங்கள் என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறீங்க, நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி பேச மாட்டேங்களே, நிறைய கேட்குறீங்க, எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறான். இல்லைப்பா, எனக்கு பேச பிடிக்கும், கம்பெனி வேணும், பதில் வேணாம், இங்கே நிற்கணும்னு அவசியம் இல்லை, கேட் திறந்து தான் இருக்குது, உனக்கு விருப்பப்பட்டால் என்கிட்ட பேசு, இல்லைனா நீ கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ லேம் தன் தோட்டத்தில் ட்ரீஸ் பின்னாடி இருக்கிற தேன் கூட்டை பற்றி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு சத்தம் கேட்குறப்போ அந்த தேன் கூட்டம் புஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கேட்கும் போது இப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, ஹம்மிங் கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு பேச்சை மாற்றி பேசுகிறாரு. டெரி, எனக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கு, அதனால தான் வந்தேன். ஆனால் நான் சுவரை எட்டி பார்க்குறப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துகிறான். என்னை பார்த்துருந்தேன்னா இங்கே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் லேம் சொல்கிறாரு. இல்லை, அது பெர்மிஷன் இல்லாமல் வர மாதிரி இல்லை அப்படின்னு. அது இல்லை, எனக்கு மக்கள் இருக்கிற இடத்துல இருக்க பிடிக்காது, என்னை உத்து பார்க்கும்போது, அதாவது என்னை பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ மிஸ் டெரி என்ன சொல்கிறான்னா, ஏன் நான் உள்ளே வரல, கேட்டு திறந்துருந்தாலும் அப்படின்னா, என் சப்போஸ் நான் உள்ளே வந்தேன்னா மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா என் ஃபேஸை பார்த்து என்னை உத்து பார்ப்பாங்க, ஏதாவது பேசுவாங்க, அது எனக்கு சுற்றி மக்கள் இருக்கிறது வந்து எனக்கு ஒரு மாதிரி பிடிக்காது அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ ஒன்று பண்ணு, ஒரு ரூமில் உன்னை லாக் பண்ணிவிட்டு வெளியே வராத. அந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தான், சப்போஸ் அந்த மாதிரி, அதாவது சில பர்சன் வந்து பஸ்ஸில் ஏறி இருக்கலாம், அடிபட்டிருக்கலாம், சிலர் வந்து டாங்கினால் வந்து கிக் பண்ணி அடிபட்டிருக்கலாம், மின்னல் தாக்கியிருக்கலாம், ஏதோ எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதை பார்த்து மக்கள் கூட சிரிக்கலாம். அது மாதிரி ஒரு பர்சன் இருந்திருக்கலாம். அப்போ அந்த பர்சன் ஒரு ரூமில் கதவை சாத்திட்டு மூடிட்டு அப்படியே இருந்திருப்பான். அப்போ அந்த பர்சன் வந்து வெளியிலேயே வராமல், ஏன்னா உன்ன மாதிரி பயந்துக்கிட்டு மக்களை யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அவன் அந்த ரூம்லேயே இருந்திருக்கான். அப்போ என்னாச்சு தெரியுமா, அந்த ரூமில் இருந்த பிக்சரே அவன் தலையில் விழுந்து செத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு டெரி சிரிக்கிறான். இதை எதுக்கு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட அந்த கவலை அப்படின்றது வந்து நம்ம இருக்கிற அந்த சிச்சுவேஷன்லேயோ, நம்ம நினைக்கிற அந்த திங்கிங்லேயோ இல்லை. எந்த இடத்துல வேணால் நம்மளுக்கு கவலை வரலாம், எந்த இடத்துல வேணால் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவிட்டி கிடைக்கலாம். ஸோ அதனால் இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து நெகட்டிவிட்டியாக இருக்கும், இந்த பர்சன்ஸ்லாம் நம்மளை சுற்றி இருந்தாங்கன்னா நம்மளால் வந்து ஹாப்பியாக இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறது நம்ம மட்டும்தானே தவிர அந்த சிச்சுவேஷன் கிடையாது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. சரி, நீங்கள் ஒரு நாள் முழுசு என்ன செய்வீங்க அப்படின்ட்டு இவன் கேட்குறான். அதுக்கு, நான் சன்லைட்டில் உட்காந்துருப்பேன் அப்படின்னு மிஸ்டர் லேம் சொல்கிறாரு. புக் படிப்பேன், இந்த வீடு எம்டின்னு நினைக்காத, இங்கே நிறைய புக்ஸ் இருக்குது. சரி, விண்டோஸ்க்கு கர்டன்ஸ் இல்லையே அப்படின்னு கேட்குறான். மிஸ்டர் லேம்ப் அதுக்கு, எனக்கு கர்டன்ஸ் போட்டு மூட பிடிக்காதுப்பா ஜன்னலெல்லாம், ஏன்னா ஜன்னல் வழியாக வெளிச்சம், சூரிய வெளிச்சம் உள்ளே வர்றது எனக்கு பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் காற்றோட சத்தம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு டெரி, ஆமாம் எனக்கும் பிடிக்கும், மழை சத்தம் ரூஃப் மேலே படுறத கேட்க ரொம்ப பிடிக்கும். அப்படியா, கேப்பியா அப்படின்னு கேட்குறாரு. என்னை பற்றி பேசுகிறப்ப நான் கேட்பேன், அதாவது அது மட்டும் இல்லாமல், இதை மட்டும் இல்லாமல் என்னை பற்றி எங்கள் பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தாங்க போன பிறகு இந்த பையன் எப்படி தான் இருக்க போகிறானோன்னு என்னை பற்றி கஷ்டப்பட்டுக்கிட்டே பேசுவாங்க, அதையும் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். உடனே மிஸ்டர் லேம்ப், இதை பாருப்பா, உனக்கு கை நல்லாயிருக்கு, கால் நல்லாயிருக்கு, கண், காது, பிரெயின் எல்லாம் நல்லாயிருக்கு, சரியான வழியை நீ சூஸ் பண்ணால், நல்ல மைண்ட் செட் பண்ணிக்கிட்டா நீ மேல்ட்டு உன்னோட லைஃப் நல்லாயிருக்கும். எப்படி எப்படி நல்லாயிருக்கும், என்னோட லைஃப் மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு மிஸ்டர் லேம்ப் சொல்கிறாரு. அப்படியா, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறான் மிஸ்டர் லேம்ப். அதுவா, நூற்று கணக்கில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் நீங்கள் மட்டும்தான் இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் இருப்பாங்கப்பா, என்னை எல்லாருக்கும் தெரியும், கேட் ஓப்பனாக இருந்ததுன்னா உட்காந்து பேசுவாங்க, வின்டர் அப்போது ஃபயர் எதிர்க்க வந்து உட்காந்து பேசுவாங்க, பசங்க ஆப்பிள்ஸ் பறிக்க வருவாங்க, மற்ற பழத்தையும் பறிக்க வருவாங்க, டாஃபிக்கும் வருவாங்க, நான் ஹனியில் டாஃபி செய்வேன் தெரியுமா, உன்ன மாதிரி தான் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நான் ஒன்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு டெரி சொல்கிறான். அப்படி இல்லை இல்லை, உங்களுக்கு நான் யார், என்ன, எங்கேருந்து வரேன்னே தெரியாது, எப்படி நீங்கள் என்னை வந்து உங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்வீங்க, உனக்கு விருப்பம் இருந்தால் உன்னோட பேர் சொல், இல்லைனா சொல்ல வேண்டாம், பேர் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னப்பா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. என் பேர் டெரிக், ஆனால் எனக்கு அது பிடிக்காது, அதனால் டெரி அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஒருவேளை இனிமேல் நான் வராமல் போகலாம், அப்போ எப்படி உங்களுக்கு நான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறான். சப்போஸ் இப்போ இதோட நான் வரலைன்னா என்ன பண்ணுவீங்க, எப்படி சொல்வீங்க அப்படின்னு கேட்குறான்.
நீங்கள் இந்த ஸ்ட்ரீட்டில் பார்க்குற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. ஒருத்தரை பார்க்குறீங்கன்னா இனிமேல்ட்டு அவங்கள பார்க்கவே இல்லைன்னா அவங்களாம் எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர், அவங்க ஒன்றும் எனக்கு எனிமிஸ் இல்லையப்பா, ஃப்ரெண்ட்ஸ் இல்லையோ இருக்காங்களோ ஓகே, ஆனால் அவங்க ஒன்றும் எனக்கு எனிமிஸ் இல்லையே டெரி, அதுக்கு அவங்க வெறும் மக்கள் அவ்வளோதான், அவங்க வெறும் மக்கள் இல்லைப்பா, அதுக்கு டெரி சில மக்களை நான் ஹேட் பண்ணுறேன். ஏன்பா, ஆசிட் தான் உன்னோட ஃபேஸை பேர்ன் ஆச்சு, மக்கள் ஒன்றும் உன்னோட ஃபேஸை எதுவும் பண்ணலையே, அப்புறம் ஏன் அவங்கள வெறுக்கிற அப்படின்னு கேட்குறாரு. டெரி மேலும் தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததும், அதாவது அவனோட ஃபேஸில் ஆசிட் பட்டு பேர்ன் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்ததும் ஒருத்தர் வந்து சொல்கிறாராம், இவனை மாதிரி இருக்கிறவங்க கூட தான் இனிமேல்ட்டு இவன் இருக்கணும், அதுதான் அவனுக்கு நல்லது அப்படின்னு சொன்னார். அதை நான் கேட்டேன் தெரியுமா அப்படின்னு லேம் மிஸ்டர் லேம் கிட்ட டெரி சொல்கிறான். உடனே லேம், என்ன மாதிரி உலகம் இது அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற பேர்ன் பர்சன்ஸ் மாதிரி நினைக்கிறாங்க, அப்படி இல்லை, எல்லாமே வேற வேற தான். டெரி, இப்போ எனக்கு கார்டன் பிடிக்கும், கர்டன்ஸ் போடத்தான் விண்டோ போடாத விண்டோ தான் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். மிஸ்டர் லேம், கேட் எப்போவும் உனக்காக திறந்து தான் இருக்கும், உனக்கு எப்போ பிடிக்குதோ நீ உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லைனாலும் நான் வரலாமா அப்படின்னு கேட்குறான் மிஸ்டர் லேம் கிட்ட டெரி. கண்டிப்பாக மற்றவங்களும் இங்கே இருப்பாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் மற்றவங்க இருப்பாங்க. ஓ அப்படின்றான், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஏன் அவன் பயப்படுற ஓ அப்படின்னு சொல்கிறான்னா, சப்போஸ் மற்றவங்களாம் இருந்தால் இவன் ஃபேஸை பார்த்து பயப்படுவாங்க இல்லையா, மிஸ்டர் லேம் பயப்பட மாட்டாரு, ஆனால் டெரியோட ஃபேஸ் பார்த்து மற்றவங்க பயப்படுவாங்களே அப்படின்னு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறான். பயப்படலாம், பயப்படாமலும் போகலாம், நீ ஆனால் லைஃப்பில் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், உன் ஃபேஸை இந்த உலகத்துக்கு காமிச்சு தான் ஆகணும், பயப்படுறவங்க உன்னை ஒதுக்கி போகட்டும், பயப்படாதவங்க உன்கிட்ட நல்லா பேசட்டும் அப்படின்ற மாதிரி அவனை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. நான் ஸ்ட்ரீட்டில் போகிறப்போ, அதாவது மிஸ்டர் லேம் சொல்கிறாரு, நான் ஸ்ட்ரீட்டில் போகிறப்போ பசங்க என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, லேமி லேம் லேமி லேம், அதாவது ஒரு கால் ஊன இல்லையா அது மாதிரி அப்படி கூப்பிடுவாங்களாம். ஆனால் கார்டனுக்கும் அந்த பசங்க வருவாங்களாம், அது ஒரு கேம் மாதிரியாம். ஏன்னா என்னை பார்த்தா அவங்களுக்கு பயம் இல்லை, என்கிட்ட பயம் இருந்ததுன்னா அவங்க எப்படி கார்டனுக்குள்ளே வர முடியும், என்னை பயப்பட மாட்டாங்க, என்னை ஃப்ரெண்டாக நினைக்கிறாங்க, அதனால் அவங்க எனக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க, கார்டனுக்குள்ளேயே வராங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. உங்கள் கால் வாரில் இழந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறான் மிஸ்டர் சாரி டெரி கேட்குறான். ஆமாம், அப்போது எப்படி ஏணியில் ஏறி பழம்லாம் பறிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன், ஒரு வேளை கீழே விழுந்து அடிபட்டு இறப்பீங்களா, இறக்க கூட நேரிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இவன் சொல்கிறான், நான் ஹெல்ப் பண்ணலான்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ கீழே விழுந்து இறக்க கூட நேரிடலான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக, ஆனால் என் அம்மா நான் எங்கே இருக்கேன்னு தெரியணும், இங்கேருந்து 3 கிலோமீட்டர், அதாவது 14 வயசு எனக்கு இருந்தாலும் நான் எங்கே இருக்கேன், எப்படி எங்கே இருக்கேன், என் இங்கே போகிறேன் அப்படின்றத எங்கள் அம்மா எப்போவுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, மக்கள் பயப்படுறாங்க, சரி போய் சொல்லிட்டு வா அப்படின்ட்டு மிஸ்டர் லேம் சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, மிஸ்டர் லேம் சொல்கிறாரு, எனக்கு சில டைம் வந்து ஒரு வேளை பழம் பறிக்கும் போது நான் இறக்க கூட நேரலாம் கீழே விழுந்துன்னு சொல்கிறாரு. நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னீங்களே அப்படின்ட்டு டெரி சொல்கிறான். ஆனால் அதுக்கு மட்டும் இல்லாமல், நான் ரொம்ப நேரம் இங்கேயே இருந்தேன்னா எங்கள் அம்மா என்னை தேடுவாங்க, நான் 14 வயசு ஆனாலும் எங்கள் அம்மா நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு மிஸ்டர் லேம் சொல்கிறார், சரி போய் நீ வீட்டில் போய் சொல்லிட்டு வா அப்படின்ட்டு சொல்கிறார். ஆனால் நீ வீட்டுக்கு போனதும் நீயே தான் திரும்பி வர அலோவ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு மிஸ்டர் லேம் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி டெரி என்ன சொல்கிறான்னா, ஒருவேளை நான் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா கண்டிப்பாக என்னை விடமாட்டாங்க, கண்டிப்பாக என்னால் திரும்ப வர முடியாது அப்படின்ட்டு டெரி சொல்கிறான். அதுக்கு மிஸ்டர் லேம் சொல்கிறாரு, அவங்க அலோவ் பண்ணுறாங்களோ இல்லையோ, உனக்கே ஃபஸ்ட்டு வரதுக்கு விருப்பம் இருக்காது அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீ சூஸ் பண்ணால் கண்டிப்பாக வருவேன், நீ அதாவது என்ன சொல்கிறா, உன்னோட லைஃப்பில் நீ தான் டிசைட் பண்ணும், நீ தான் சூஸ் பண்ணும், உனக்கு வர விருப்பம் இருந்தால் நீ தான் வந்தாகணும், உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலை, உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலை அப்படின்ட்டுலாம் நீ சொல்லக்கூடாது, அப்படின்னா அது உன்னோட சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க சொல்வாங்களே அப்படின்ட்டு சொல்கிறான், எனக்கு எது வேணும்னே எனக்கு தெரியல, இந்த மாதிரி கார்டன் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் எங்கள் அம்மா திரும்ப வரதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு பேசிக்கிறான். அப்போ அதுக்கு மிஸ்டர் லேம் சொல்கிறார், நீ தான் உனக்கு என்ன பிடிக்கும் என்ன வேணுன்றத கண்டுபிடிக்கணும், வெயிட்டிங் வாட்சிங் லிசனிங் இது எல்லாத்தையும் கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. டெரி, என்னை பார்க்க வருவீங்களா, எப்பவும் வருவாங்கன்னு நினைக்கல, யாரும் கேர் பண்ண மாட்டாங்க உயிரோடு இருக்கியா இல்லையான்னு அப்படின்ட்டு டெரி சொல்கிறான். அதாவது என்னென்னா, என்னை பார்க்க யாரும் வருவாங்கன்னா நான் எப்போவுமே எதிர்பார்க்க மாட்டேன், நம்பவும் மாட்டேன், என்னை பார்க்க வந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நான் உயிரோடு இருக்கனா இல்லையான்றதை பற்றி கவலைப்படவும் மாட்டாங்க, அதாவது வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். உனக்கு என்ன பிடிக்குமோ நினைக்கணுமோ அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் லேம் சொல்கிறாரு. சரி,
உங்களை பார்க்க வரவங்க நேமெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெரி சொல்கிறான். அதுக்கு டாம், டிக், ஹாரி அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் பீஸெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு எழுந்துக்கிறாரு மிஸ்டர் லாம்ப். நீங்கள் நல்ல எக்ஸ்கியூஸ் தான், இது நல்ல எக்ஸ்கியூஸ் தான், நான் உங்களை ஒரு க்வெஸ்சன் கேட்டால் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு எழுந்து போயிட்டே இருக்கிறீங்கல்ல அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு அவர் டைரெக்டாக பதில் சொல்லாமல் ஏதோ இது வந்து எல்லாத்துக்கும் மாதிரியான எக்ஸ்கியூஸ் தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ நீ கண்டிப்பாக திரும்ப வரமாட்டே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் லேம் சொல்கிறாரு. இல்லை, நான் கண்டிப்பாக வருவேன், நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்கல்ல, நான் போயிட்டு எங்கள் அம்மா கிட்டே சொல்லிவிட்டு நான் திரும்பவும் மறுபடியும் கண்டிப்பாக வருவேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் உங்களை மாதிரி டின் லெக்லாம் கிடையாது, எனக்கு கால் நல்லாயிருக்கு, நான் ஓடி போயிட்டு சீக்கிரம் ஓடி வந்துடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ மிஸ்டர் லேம் சொல்கிறாரு, இந்த மாதிரி எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க, பட் நெவர் டு கம் பேக் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டைலாக்கை முடிக்கிறாரு. இப்போ நம்ம சீன் டூக்கு போகிறோம். சீன் டூக்கு போகும்போது என்னாச்சுன்னா, டெரியோட வீடு, அதாவது அந்த சின்ன பையனோட வீடு, அவங்க அம்மா அவங்கக்கிட்ட எனக்கு அவரை தெரியும், அந்த பையன் சொல்கிறான் நான் அந்த அவரோட வீடு அவரோட கார்டனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க எனக்கு அவரை தெரியும். அதுக்கு டெரி எல்லாரும் சொல்கிறதையும் நம்பாதம்மா, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லலை, வார்ன் பண்ணாங்க, 3 மாதம் கூட ஆகலை இங்கே வந்து, நம்ம வந்து 3 மாதம்தான் ஆகுது, பட் எனக்கு அவர் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். டெரி அம்மாவை பார்த்து எதை பார்த்துமா பயப்படுறீங்க, அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவர் வயசானவர், கார்டன் இருக்குது, என்ன அங்கே இருக்கணும் உட்காரணும் கவனிக்கணும். அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா, நான் அந்த கார்டனுக்கு போகணும், உட்காரணும், கவனிக்கணும், அதுக்காக நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான். கவனிக்கிறதா, எதை கவனிக்கிறது, பீஸ் பாடுறத, அவர் பேசுகிறத அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஸோ அவர் யாரும் சொல்லாததை சொல்லியிருக்காரு, யோசிக்க வேண்டியதை நான் யோசிக்கணும், அதுக்காக நான் அந்த கார்டனுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இங்கேயே உட்காந்து யோசி அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. எனக்கு இங்கே பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இது வந்து அதாவது வந்து இந்த மாதிரி நீ அவங்க கிட்டே போனால் உன்னோட ஃபீலிங்ஸ் வந்து, அதாவது உன்னோட ஃபேஸ் பேர்னாக இருக்கிறதால உன்னோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. இல்லைம்மா, அப்படிலாம் கிடையாது, நான் வேறு விஷயத்தை பற்றி பேசுகிறேன், இப்போ நான் என்னோடய பேர்ன் ஃபேஸை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நீ போகக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்னை அலோவ் பண்ணலனா இனி இந்த உலகத்தில் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை படால்னு சாத்திட்டு டெரி ஓடுறான். அந்த உலகம் வேணும், அந்த உலகம் வேணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே ஓடுறான். ஸோ நெக்ஸ்ட்டு சீன் 3க்கு வந்துட்டோம். மறுபடியும் லேம்போட மிஸ்டர் லேம்ப் கார்டனுக்கு வந்துட்டோம். காத்தோட சத்தம் கேட்குது. மிஸ்டர் லேம்ப் வந்து ஏணிலேறி ஆப்பிள் பறிக்கிறாரு, ஆனால் திடீர்னு கீழே விழுந்துடுறாரு. அந்த சமயத்தில் டெரி கேட்டை திறந்து உள்ளே வரான். டெரி அவர்கிட்ட, பாருங்க நான் திரும்ப வந்துட்டேன், நீங்கள் சொன்னீங்க நான் வரமாட்டேன்ட்டு அப்படின்னு கத்துறான். ஆனால் எந்த சத்தமும் கேட்கல, மிஸ்டர் லேம்போட சத்தமும் கேட்பல. மிஸ்டர் லேம்ப் அப்படின்னு கூப்பிட்றான், சத்தமே இல்லை. கிராஸில் மெதுவாக நடந்து போகிறான், நின்று முட்டி போடுறான் கீழே விழுந்த இடத்துல, அதாவது மிஸ்டர் லேம்ப் கீழே விழுந்த இடத்துல முட்டி போட்டு அவரை பார்க்குறான். அவர் விழுந்த இடத்துல, பரவாயில்ல பரவாயில்ல, கீழே விழுந்துட்டிங்களா, நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மிஸ்டர் லேம் சைட்லேருந்து எந்த விதமான ஆக்ஷனோ ரியாக்ஷனோ வரவே இல்லை. திரும்ப வந்துட்டேன் லேமி லேம், பாருங்கள் என்னை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் சுத்தமாக சத்தம் இல்லை. கடைசியாக அழ ஆரம்பிக்கிறான். ஸோ இதோட இந்த ப்ளே வந்து எண்டுக்கு வந்துடுது. ஸோ இதோட மீனிங், இந்த ஸ்டோரி வந்து இந்த ரெண்டு பேரையும் எதை சேர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ், அதாவது மிஸ்டர் லேம்ப் கிட்ட கால் உடஞ்சிருந்தாலும் அவர்கிட்ட வந்து என்ன இருந்ததுன்னா பாசிட்டிவிட்டி இருந்தது. யாரோடைய வார்த்தைகளையும் அவர் இக்னோர் பண்ணிட்டார், எதையும் வந்து சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் இவன் வந்து 14 வயசு பையன், இவங்க நம்மளை வந்து நம்ம ஃபேஸை பார்த்து பயப்படுவாங்களோ, இவங்க நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களோன்ட்டு ஒரே இடத்துலையே இருக்கணும், நம்ம யாரோட எதிர்க்கையும் போகக்கூடாது அப்படின்னு நினச்சான். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் மனசுலேருந்து எடுத்துட்டு, நீ உன்னை பற்றி திங்க் பண்ணு, என்ன வேணுன்றதை நீயே டிசைட் பண்ணு, இந்த உலகத்துக்கு வெளியில் வா அப்படின்ட்டு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை மிஸ்டர் லேம்ப் வந்து டெரிக்கு கற்றுக் கொடுத்து இறந்து போயிருக்காரு. அதுதான் இந்த ப்ளேவோட முக்கியமான விஷயம். ஸோ இந்த ப்ளே உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.